ஹலோ ஹாய் எவ்ரிவான். ஸோ மறுபடியும் உங்களை வந்து அட்வின் மூர்த்தி யூடியூப் சேனலுக்கு மறுபடியும் வர வைக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ செஞ்சு. ஸோ என்னத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப என்னோடய பிரதர் ஒருத்தர் இருக்கார் லாஸ்ட் கடைசி அவர் தான். ஸோ அவர் தான் அந்த பே வீடியோ பற்றி செய்யுங்க, கொஞ்சம் ஹாரராக செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு மர்மமான ஒரு வீட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இவர் தான் மெல்வின். ஸோ இவரோட ஐடியா தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா அதுக்கு முழு முழு காரணம் மெல்வின் ராய். ஓகே, சொல்லு சொல்லு சொல்லு. என்னது லைக் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிருங்க, லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை சொல்கிறதுக்குனே நான் ஆளை வேலைக்கு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் பார்த்தாக்கா, த வில்லியம் ஆக்ஸ் மர்டர் ஹவுஸ், ஒரு பேய் வீடு. வில்லியம் வில்லியம் என்னது வில்லியம் ஹவுஸா, யார் அந்த வில்லியம்? ஓகே தம்பி, சாரி ஃபார் த வியூவர்ஸ், அது வில்லியம் கிடையாது, அது வில்லிஸ்கா எக்ஸ் மர்டர் ஹவுஸ். ஓகே, முதல் பரபரப்பாக வீடியோவில் பேசியிருக்க முதல் ஸ்டார்டிங்கில் பரபரப்பாக போயிட்டு இருக்கும் போது அது சீலாப்பா நான் சொல்லிட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ போகலாம். வாய வைக்காதரா, வாய வைக்காத. பயங்கரமான பே வீடு. வீடியோக்குள்ளே போகலாமா? கமான். ஸோ இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த வில்லியம்ஸ் த வில்லிஸ்கா ஆஸ்க் மர்டர் ஹவுஸ். இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அயோவில் வில்லிஸ்கான்னு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பேய் வீடு. இந்த பேய் வீடு உண்மையிலே இந்த கோஸ்ட் ஹண்டிங் ஹாரர் லவர்ஸ்க்காகவே இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இது ஏன் பேய் வீடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கே தெரியாது, பட் இதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அதாவது 1912 கிட்டத்தட்ட 6 பேர் இந்த வீட்டுக்குள்ளே இறந்துருக்காங்களாம். அதாவது 6 குழந்தைங்க, 2 பெரியவங்க, மண்டையோடு கூட செதஞ்சி போய் அடையாளமே தெரியாத ஒரு குற்றவாளியால் கொல்லப்பட்டு. ஸோ கொல்லப்பட்டுனாக்கா இந்த ஆக்ஸ் மர்டர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ஸ்ன்றது கோடாரி. ஸோ கோடாரியாலே தாக்கப்பட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க மண்டை ஓடைகள் செதுக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்காங்க. ஆஹா, 1912. ஸோ அதனால தான் இந்த வீட்டில் இவ்வளோ மர்மங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்களாம். ஸோ அப்படி தான் போட்டிருக்கு. ஓகே, ஸோ 1912 இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் இந்த வீடை வந்து யாருமே பராமரிக்காமல் விட்டுருக்காங்க. பட் 1994 இந்த வீட்டை வாங்கி இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் 1912 இருந்த அதே ஒரு கட்டமைப்பில் அதே மாதிரி அந்த வீட்டை 1912 எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வீட்டை மறுபடியும் அலங்கரித்து இதை டூரிஸ்ட் பிளேஸாக இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அவ்வளோ டூரிஸ்ட் வருவாங்களாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோஸ்ட் ஹண்டிங்க்கும் அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து செய்கிறதுக்கு, அதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸாக. ஓகே, ஸோ இது செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதோ இவன் கூட போகலான்னு சொன்னான், நான் தான் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த பேய் வீட்டில் தங்குறதுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, $428 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராருக்கிட்டலாம் $428 இருக்கும், அவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருந்து அவங்களும் இந்த ஆக்டிவிட்டியை செய்யலாம். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஜஸ்ட் த ஃபீல், அந்த இடத்துல வந்து அந்த ராத்திரி நேரங்களில் அங்கே கொடுக்குற ஒரு மர்மமான அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, ஒரு பேய் வர மாதிரி பயம். ஏற்கனவே சொல்லியிருக்கானுங்க இப்படி இப்படி இப்படின்னு. ஸோ நம்ம அங்கே போனாக்கா அது அப்படி அப்படி அப்படின்னு ஒரு காட்டு காட்டணும் இல்லையா, அந்த காட்டுறதை பார்க்கறதுக்காக ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு நைட்டுக்கு $428 கொடுக்கணும். ஸோ அங்கே பார்க்குற எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே தங்குற எல்லா டூரிஸ்ட்டுமே கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு அமானுஷம் இருக்குது, இங்கே மர்மம் இருக்குது, இங்கே வந்து பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா, இரவு நேரங்களில் ராத்திரியில் இருட்டாக இருக்கிற சமயத்தில் லைட்டு போட்டப்பெல்லாம் எதுவுமே நடக்காதான், லைட் எப்போ அணைக்கிறானுங்களோ அந்த டைமில் மட்டும் யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஹாலில் இந்த வீடு முழுசும் அப்படியே நடந்து போகிற மாதிரி சத்தங்கள் கேட்குதான். நான் இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுவியா? ஓகே, சத்தங்கள் வந்து கேக்குதான். சோ சில பேர் வந்து பார்த்துருக்காங்க, ஒரு கருப்புருவம் பயங்கரமா ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை உருவத்துல ஒரு 6 அடியில கையில கோடாரியோட நடந்துகிட்டு இருக்கான். ஏண்டா சிரிச்சப்ப,
நீங்களாம் சிரிக்காது, நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சிரித்தா பொய்னு நினச்சிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இல்லை உண்மையாகவே அப்படி தான் போட்டிருக்கு கூகுளில், உண்மையை இது நடந்த சம்பவம். ஓகே, ஸோ ஒரு கோடாரியாவது ஒரு மனுஷன் வந்து நடந்துக்கிற மாதிரி சத்தங்கள் ஒரு பிம்பங்கள் பார்க்குறதா வந்து அங்கே இருக்கிற டூரிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இடத்துல டூரிஸ்டோட அந்த கவனம் வந்து ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ அமானுஷங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அதை ஃபீல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் இதில் என்ன ஒரே ஒரு கெட்ட விஷயம்னாக்கா, கடந்த 2014 இதே மாதிரி இப்படி 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 அப்படி அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு வந்து அது இப்படி இப்படியா இல்லை அப்படி அப்படியா அப்படின்னு ஃபீல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு பயபுள்ள. அவர் பேர் வந்து ராபர்ட் ஸ்டீவன் லார்சன் ஜூனியர். அவருக்கு ஒரு 37 இருக்கும். பயபுள்ள கோஸ்ட் ஹண்டர் போலுக்கு, ஸோ பேரநம்பர் ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. காசை கொடுத்து 428 சொந்த காசை போட்டு சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அன்றைக்குன்னு பார்த்தா அவங்க நேரம் நல்லா போலுக்கு அவங்களுக்கு ஒரு காட்டு காட்டுன்னு பயங்கரமாக காட்டிச்சு. இந்த காட்டுனதில் அவரோட உயிரே போயிருச்சு. பாவம், சொந்த காசுலேயே பயபுள்ள சூனியை வச்சுக்கிட்டப்பல. அன்றைக்கி என்ன நடந்தது, அதாவது நம்ம யாராவது நம்ம மனுஷன் அந்த கோ சென்டரு பீட்டர், ஐயோ பேர் மறந்து போச்சு, கொண்டாருங்க கொண்டாருங்க, ராபர்ட் ஸ்டீவன். ஓகே, ராபர்ட் ஸ்டீவனுக்கு அன்றைக்கி என்ன நடந்தது, அதாவது முன்னாடி சொன்னேன் இல்லையா அவரோட உயிரே போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது பொய், அவர் உயிரெல்லாம் ஒன்றும் போகலை, பைபிளில் தப்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த ராபர்ட் ஸ்டீவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஸ்டே பண்ணிருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட. அந்த டைமில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போயிருக்காங்க. இந்த மனுஷன் தன்னோட ரூம்லேயே ஸ்டே பண்ணியிருந்து அவரோட பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை நார்மலாக அவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. திடீர்னு ஒரு 45 அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்குள்ளே வந்து பார்த்துருக்காங்களா, பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா ராபர்ட் ஸ்டீவனை கத்தியில் நெஞ்சில் யாரோ குத்திங்க. ஆமாம் ஆமாம், யாரோ குத்திருக்காங்க. ஸோ அவர் காயப்பட்டு சுயநலவு இல்லாமல் படுத்துக்கிட்டுருக்காரு. ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹெலிகாப்டர் ஏற்றி யமஹாவில் இருக்கிற, இல்லை யமஹாவில் இல்லை, ஓமஹா, ஓகே, ஓமஹாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் அவரை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம், இதில் என்ன மர்மமான விஷயம்னாக்கா, ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பீட்டர், ஐயா பேர் மறுபடியும் பண்ணிட்டேன், ராபர்ட் ஸ்டீவன், ஓகே ஸ்டீவன், ஸ்டீவன் இருக்கார் இல்லையா, இந்த ஸ்டீவன் என்னன்னா இவர் கத்தி குத்தப்பட்ட அந்த டைம் 45 விடிய கால ஏஎம். ஸோ இது இந்த டைமும் அவர் கத்தி குத்தப்பட்ட இதே நாளும் இந்த 1912 நடந்துச்சு இல்லையா ஒரு மர்மமான கொலை, அந்த கோடாரியால் கொல்லப்பட்டாங்களா, ஒரு 8 பேர், ஒரு 6 குழந்தைங்களும் ஒரு 2 பெரியவங்களும் மண்டை ஓடி சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்க கொல்லப்பட்ட டைமும் டேட்டும் இவர் கத்தி குத்தப்பட்ட டைமும் டேட்டும் ஒரே டைம், 1945 AM. பட் டேட்டு போடல, ஏன்னு எனக்கு தெரில. நவம்பர் 2014 நடந்திருக்கு இந்த விஷயம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சந்தேகமாகிடுச்சு, ஏன் வந்து அதே டைம் அதே நேரத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டு யோசிச்சது அது அப்படியே யோசிச்சது போச்சு, ஏன்னா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, ஸோ இதே தற்செயலாகவும் நடந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஸோ போலீஸ் அவரே தன்னே நெஞ்சில் கத்தியை வச்சு குத்திக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட பதில் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் டீமே இறக்குறாங்க. இல்லை அப்படின்னு இல்லை, குத்தப்பட்டார் இல்லையா கத்தி குத்து காலான ஸ்டீவன் இருக்கிற ராபர்ட் ஸ்டீவனே, அவர் கண்ணை திறந்தால் தான் நடக்கும், அவர் பேசினா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் வர மாதிரி எஃபெக்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த பைபிளில் கண்ணை திறக்கிறது ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் கூட, பொழைச்சி கண்ணை திறந்ததுக்கப்புறம் கூட இந்த ராபர்ட் ஸ்டீவன் என்ன பண்ணியிருக்காருனா அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அவரால் தெளிவாக எதுவுமே சொல்ல முடியல. ஸோ இது ஒரு மர்மமாகவே இருந்திருக்கு, ஏன்னா அவரே தன்னை தன்னை குத்தி எடுத்து குத்திக்கிட்டாரா, இல்லை ஏதாச்சும் அமானுஷமாக நடந்துச்சு நடந்துச்சா, இல்லை எவனாச்சும் வந்து இந்த ஆள் மேலே இருக்கிற பகையில செஞ்சுட்டு போயிட்டான் அன்றைக்கி ராத்திரி இந்த காரணத்தை வச்சு. ஸோ தெரில, அவராலையும் சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து இந்த கேஸை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ண முடியாமல் அப்படியே போயிடுச்சு. ஆனால் வந்து கேட்கவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஓகே இந்த இடத்துல நடந்திருக்கு, வில்லியம் வில்லிஸ்கா எக்ஸ் மர்டர் ஹவுஸில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இது கண்டிப்பாக அமானுஷ்யம்தான், அதுவும் கரெக்டான டைமும் டேட்டும் பாருங்கள், 1912 நடந்து கொலைக்கும் இதுக்கும் ரொம்பவே அதிகமான ஒரு தொடர்பு இருக்குது, ஆனால் ராபர்ட் ஸ்டீவனுக்கு சொல்ல முடியல, அவர் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீட்டோட ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து பத்திரிகையில் வந்து செய்தி கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வீட்டில் பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், இதை நாங்கள் ஓப்பன் அப் பண்ணி தான் வந்து எல்லோரும் டூரிஸ்ட்டும் அவங்களே வந்து தான் தங்குறாங்க, நாங்கள் யாரையும் ஃபாஸ்ட் பண்ணி கூப்பிடல,
ஆனால் இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து நாங்கள் சில விஷயங்கள் செய்வோம், மற்றவங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்வோம். ஏன்னா பப்ளிசிட்டி இருந்தால் தான் டூரிஸ்ட் வருவாங்க. ஆனால் சில நேரத்தில் உண்மையாகவே அமானுஷங்கள் இருக்குது, அது அப்படியே வேர்ட் பை வேர்டு எல்லாருமே சொல்ல போக நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் வந்து டூரிஸ்ட் வராங்க. ஸோ இதனால் எங்களுக்கு இன்கம் ஆச்சு, எங்களுக்கு பப்ளிசிட்டி முக்கியம்தான். ஆனால் இந்தமாரி சாவு கொண்டு வர அளவுக்கு பப்ளிசிட்டி எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், இதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. இந்தமாரி பப்ளிசிட்டி இருந்தாக்கா, இந்தமாரி செய்திகள் பரவுனாக்கா, அதாவது இங்கே வந்தாக்கா உயிருக்கே வந்து ரொம்ப ஆபத்தாக முடியும்னு சொல்லிட்டு செய்திகள் பரவுனாக்கா எங்களோட இன்கம் பாதிக்கப்படும், எங்களோட வீட்டுக்கு டூரிஸ்ட் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களோட என்னதுனால வந்து இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் வர மாட்டாங்க, பயபோல செத்தானா பொழைச்சானா கிடையாது, இந்த வீட்டுக்கு ஆள் வர மாட்டாங்கன்றது தான் உண்மையான கதை. ஸோ இது மர்மமான கதையாக சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் திறந்தேன். பட் இதில் அவ்வளோ மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, ஒரே ஒரு மர்மம் தான் எனக்கு தெரிஞ்சது. 1912 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த கொள்ளையாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே இல்லை. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எக்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற மர்மமான விஷயம். இது உண்மையாகவே இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளே போய் நாங்கள் போட்டு தூங்கினா தான் தெரியும். 438 டாலர் கொடுத்து நம்மளே நம்ம ஒன்று உயிரை பணையை வச்சா தான் வந்துட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் இருந்தோம் டே கம்பெனி ரகசியத்தை வெளியே சொல்லாதரா, காசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் முக்கியமான மர்மமான ஸ்டோரிஸோட உங்களை வந்து மறுபடியும் பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த வீடு இன்னமும் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குது, ஓப்பன் அப் தான். ஸோ மேபி யாராச்சும் அயோஹாவுக்கு போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த த வில்லிஸ்கா எக்ஸ் மர்டர் ஹவுஸ்க்கு போயிட்டு வாங்க. இப்போ சொல்லு, பாய் ஃப்ரம் அட்வின் அண்ட் மெல்வின் ராய். அப்பா.